லவ்வீஸ் ஹாய் வணக்கம். இன்றைக்கி நான் என்னோடய வெயிட் லாஸ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் நான் என்னோடய ஜிம் ஒர்க் அவுட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, மென் ஃபிட்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் விமன் ஃபிட்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். ஸோ கம் லெட் ஸ்டார்ட். இன்றைக்கி நான் என்னோடய ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லை, நான் ஏன் இந்த ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணேன், என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக உங்களுக்கு வெயிட் லாஸ், அப்புறம் ஒர்க் அவுட், டயட் எல்லாமே கிளியராக எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி ட்ரைனர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாத்துகிட்டையும் கேட்டுட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாச்சும் நீ ப்ராப்ளம், ஹிப்பில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கேளுங்க, பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு டாக்டர் கிடையாது, நான் வந்து அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு பண்ண சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு எது தெரியும், உங்களுக்கு ஏதாச்சும் பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய டாக்டர், என்னோடய ட்ரைனர் எல்லாத்துகிட்டையுமே கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்ப டயர்டாக இருக்கும், என்னோடய வெயிட்டுக்கெலாம் கால்லாம் அவ்வளோ வலியாக இருந்தது. பட் உங்களோட கோல் மட்டுமே மனசில் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஜஸ்ட்டு தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் எப்படி ஒரு 4 days வராததுனால டயர்டாயிட்டேன்னு நீங்களே பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்தோடனே நான் வந்து த்ரெட்மில்ல பண்ணிட்டுருக்கிறேன். கஸ்தூரி வந்து அது நேம் என்ன, ஹெலிகாப்டரா என்னமோ சம்திங் அதில் வந்து பண்ணிகிட்ருக்குறா. நான் வந்து ஒன் வீக் வந்து நாங்கள் கரெக்டாக வரவே இல்லை. லாஸ்ட் வீக் ஒரு நாள் தான் வந்தோம், அதுக்கப்புறம் எதுவுமே வரல. ஸோ இப்போ பண்ணுறப்ப பயங்கர டயர்டாக இருக்குது. நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ரெகுலராக வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் டைம் எப்படி வலிக்குது பாருங்கள், அடுத்ததுல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு டயர்டாகி எதுக்கு பண்ணணும், அப்போ நீங்கள் பேசாமல் வீட்லேயே டயட் ஒர்க் அவுட் பண்ணலாமேன்னு எல்லோரும் கேட்பீங்க. யா கரெக்ட், பட் நான் வெயிட் ரிடியூஸ் பண்ணலான்னு நிறைய டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், பட் ப்ராப்பராக மேக்ஸிமம் 3 days மேலேயும் என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா லேசினஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது, லேசினஸ் தான். அதனால தான் நான் ஜிம் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கரெக்டாக டைம் நீங்கள் என்கேஜ் பண்ணிக்குவீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணலாம். 70% டயட், 30% ஒர்க் அவுட். ஸோ வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டுடலாமன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களோட பாடி மசில்ஸ் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகும். மேபி நீங்கள் வந்து லீனாக கூட இருக்கலாம், நீங்கள் வந்து இப்போ ஃபேட்டாக இல்லாமல் கரெக்டாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒரு 1/2 to 1 hour ஒர்க் அவுட் பண்ணால் ஷுவராக உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தட் மீன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பேட் ஃபேட் எதுவுமே உங்களோட பாடியில் வந்து சேராமல் அப்பப்போ அதை வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட், நான் எதுக்கு ஜிம் போகிறேன். ஜிம் போகிற எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ரீசன் இருக்கும். கொஞ்சம் பேருக்கு வந்து அவங்க ஃபிட்டாக இருக்கிறதுக்கு போகலாம், லாங் லைஃப் வாழ்கிறதுக்கு போகலாம், சமந்தா நயன்தாரா மாதிரி சூப்பராக இருக்கிறது கூட போகலாம், கண்டிப்பாக தப்பு இல்லை, அவங்க கூட போகலாம், ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு போகலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. டாக்டர்ஸ் கூட இப்போல்லாம் கன்சல்ட் பண்ணி அவங்க கூட உங்களோட வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படி கூட சொல்கிறாங்க. த சேம் வே நான் எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மந்த்லி டேட் ஒரு 6 months கரெக்டாக வர்றதில்ல. ஸோ நான் என்னோடய டாக்டரை போய் பார்த்தப்போ அவங்க வெயிட் ரெடியூஸ் பண்ண சொன்னாங்க. என்னோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஆக்னி, டல்னஸ், ட்ரைனஸ் எல்லாமே வர்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 6 months என்னோடய பீரியட் ஒழுங்காக வராததுனால தான். அதனால தான் நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஐ ஹோப் இது ஒரு கரெக்டான ரீசன் தான் நினைக்கிறேன். இப்போவே நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இன் ஃபியூச்சர் எதுவும் எனக்கு ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் இல்லையா. நம்ம வர்றதுக்கப்புறம் யோசிக்கிறத விட வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாத்துக்கலான்னு சொல்லி தான், என்னோடய ஹைட்டுக்கு ஏற்றாப்பில் என்னோடய பாடி வெயிட் இருக்கணும்னு சொல்லி தான் நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். த சேம் வே நீங்களும் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, 20+, 30+, 40+ எதில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களோட வெயிட்டில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் வெயிட்டாக உங்களோட வெயிட்டில் நார்மலாக தான் இருக்குது, பட் உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ மெஷின் லைஃப் தான் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மெஷின் லைஃப்லேருந்து வெளியே வர்றதுக்கு மார்னிங் இல்லைனா ஈவினிங் ஒரு 1/2 to 1 hour உங்களோட ஓன் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த்தி லைஃப் நீங்கள் வந்து லீட் பண்ணலாம். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
நம்மளோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரே நாள் சாப்பிட்டு அடுத்த நாள் கெயின் ஆகி நம்மளுக்கு ஃபேட் வந்து தொப்பை போட்டு பெருசாலாம் ஆக போகிறது கிடையாது. அப்படியே கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் ஆகும். த சேம் வே நீங்கள் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணுறப்பவும் நீங்கள் வந்து அப்படி உடனே நம்மளுக்கு வந்து இவ்வளோ வெயிட் கம்மியாகணும்னு நினைக்கக்கூடாது. அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்துடும். ஸோ நீங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கண்டினியூஸாக உங்களோட டயட், உங்களோட ஒர்க் அவுட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளோ தான் நீங்கள் டயர்டாக இருந்தாலும் கிவ் அப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே ஈஸியாக உங்கள் வீட்லேயே பண்ணலாம். ஸோ அதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபிட்டாக இருக்கலாம், நம்மளோட ஃபேட்டை ரிடியூஸ் பண்ணலாம். தலை சொன்ன மாதிரி இந்த உலகமே நம்ம எதிர்த்தாலும் நெவர் எவர் கிவ் அப். அதே மாதிரி தான் நான் இப்போ ஸ்டெப்ஸில் ஓடி ஓடி வந்துட்டுருக்கிறேன். நீங்கள் எப்போவுமே ஒர்க் அவுட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும். எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து இன்வால்வே ஆகாமல் ஒரு விஷயம் பண்ணணும்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கே தெரியும். அதே மாதிரி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்பவும் ஐயோ ஃபேட் ரெடியூஸ் பண்ணணும், நம்ம அதை மாதிரி ஆகணும், இதே மாதிரி ஆகணும், நம்மளோட தொப்பை கம்மி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரெஸ், அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு பண்ணாதீங்க. ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நான் பார்த்திங்கன்னா தெரியும் கஸ்தூரி கூட பேசிகிட்டே பண்ணுவேன், பாட்டு கேட்பேன், இதே மாதிரி என்னோடய மைண்ட் டைவெர்ட் பண்ணி என்ஜாய் பண்ண அப்பதான் உங்களுக்கு சூப்பர்பாக இருக்கும், ரிசல்ட்டு செமையாக தெரியும். இப்படி வந்து ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் உட்காரக்கூடாது, உட்கார்ந்தா நம்மளோட பட் வந்து பெருசாகிடும், அதனால உட்காரக்கூடாது. ஹே லவ்வீஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப்ஸ் வந்து 10 times ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக ஏறி இறங்கியாச்சு, செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸாக ஏறி இறங்கியாச்சு. இது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் கூட மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 2 times இல்லை ஒரு 10 times நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி 20 ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கும் பார்த்தீங்கன்னா 40. நீங்களும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ 3 விஷயம் மனசில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் பி கன்சிஸ்டன்ட், செகண்ட் ஒன் கீப் கோயிங், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன். எப்போவுமே வந்து இடையில நீங்கள் எதுவுமே விட்டுறாதீங்க. உங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நீங்கள் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்ப ஹெவியாக ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்கிப்பிங்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து 10 பண்ணிங்கன்னா செகண்ட் டே வந்து 20, தேர்ட் டே அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணால் போதும். டக்குன்னு நீங்கள் உடம்பு கம்மி பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணால் தான் ஸ்லோ அண்ட் கிராஜுவலாக உங்களோட பாடியும் அதுக்கு வந்து ரிசல்ட் அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் கிராஜுவலாக நீங்கள் போய்க்கலாம். உங்களுக்கு உங்களோட பாடி, உங்களோட வெயிட் லாஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கோ அந்த ட்ரீமை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாப்பியாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். யார் நம்மளை பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் என்னடா இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறோம் எதுவுமே ரிசல்ட் வரலையேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் யோசிக்காதீங்க, லேசியாக இருக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நம்ம வந்து இன்றைக்கி பண்ணணும், இத்தனை இது பண்ணணும், இன்றைக்கி 100 ஸ்கிப்பிங்ஸ் பண்ணணும், சிட்டப்ஸ் பண்ணணும், இதே மாதிரி நிறைய விஷயம் வந்து நீங்கள் யோசித்து ட்ரீம் பண்ணுங்கள். உங்களோட பாடி பற்றி நீங்கள் ட்ரீம் பண்ணி என்ஜாய் பண்ணி உங்களோட ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்கியூஸே கொடுக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை ஜாலியாக சூப்பராக லவ் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. நான் இது இப்போ சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களோட வெயிட் லாஸ், நீங்கள் வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் கண்டிப்பாக நீங்கள் அதுவும் சூப்பராக ஃபிட்டாக இருந்து செமையாக சூப்பராக நம்ம கலக்குவோம். இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம இந்த வீட்டில் பண்ணுற மாதிரி ஈஸி எக்ஸசைஸ்லாம், கார்டியோ எக்ஸசைஸ், அப்புறம் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் சூப்பராக கொடுக்குறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்போவுமே ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெச் பண்ண பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக பண்ணணும். ஸ்ட்ரெச் அவுட் பண்ணினீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் ஸ்ட்ரெச் பண்ணுறது. எல்லாமே நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம பாடியை நம்ம பார்த்துக்காம வேற யார் பார்த்துக்குவோம் அப்படின்னு நினைச்சு நம்மளோட உடம்பு வச்சு ஒரு கனவு காணுங்க. உங்களுக்கு என்ன வெயிட்டோ, உங்களோட வெயிட்டை விட கம்மியாக வேண்டாம், உங்களோட பேலன்ஸ்ட் வெயிட்டை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட ஜிம் ஒர்க் அவுட் முடிஞ்சது. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கான டயட் இல்லைனா ஒர்க் அவுட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். ஸ்டே ஃபிட் அண்ட் பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். பாய். 1 minute சொல்ல மறந்துட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.